வெல்கம் டு விஜி ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சப்போஸ் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை வந்து இதே டைப்ல இதே அளவுல சேம் இதே அளவுல நீங்க பண்ணீங்கன்னா தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல சூப்பரான பிரியாணி வருங்க. நான் வந்து 1 கிலோ லெக் பீஸ் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீல் வேணும்னா நான் வந்து லெக் பீஸை தாங்க ப்ரிப்பேர் பண்ணுவேன். சிக்கன் வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு கல் உப்பை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணீரை விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க. இப்படி செய்கிறதுனால சுத்தமாக நீங்கள் சிக்கன் ஸ்மெல் இல்லாமல் செம்ம டேஸ்டியான பிரியாணி வருங்க. ஸோ இதே மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதுங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணீரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வந்து பாயில் பண்ண பிறகு நாம் வந்து சிக்கன் பிரியாணிக்கு இந்த தண்ணி வந்து எடுத்துக்கலாங்க. நான் வந்து லெக் பீஸை வந்து இதில் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவை உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் சிக்கன் பீஸை கூட பாயில் பண்ணி சிக்கன் பிரியாணி பண்ணலாங்க. இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அடுத்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்க. 1 ஸ்பூன் போடுங்க. இதோட வந்து கரம் மசாலா தூளை ஆட் பண்ணுங்க. நல்லா கலக்கி விடுங்க. இப்படி பண்ணுறதுனால வந்து லெக் பீஸில் வந்து நல்ல காரம் மசாலா பிடிச்சி நல்ல டேஸ்டான பிரியாணி உங்களுக்கு வருங்க. நல்லா கொதிச்ச பிறகு குக்கரில் 1 விசில் வைங்க, போதுங்க. இதனால் இப்படி பண்ணுறதுனால பிரியாணி வந்து உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் பீசஸ் வந்து நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. 1 விசில் வைங்க, போதுங்க. இன்னொரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து 200 மில்லி ஆயில் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை ஆட் பண்ணுங்க. ஏலக்காவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு 6 ஆட் பண்ணிக்கோங்க. புதினா வந்து 1 கைப்பிடி அளவுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு போடுறதுனால உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்குங்க. நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் 2 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வரும். அதனால் வெங்காயம் போட்ட பிறகு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுருங்க. இதோட தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிகப்பான தக்காளியாக பார்த்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா கலராக வருங்க. இதோட வந்து கொத்தமல்லியும் புதினாவும் 1/2 கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதை மிக்சியில் அரைச்சி இதோட ஜாயின் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி தெரியாத அளவு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பாருங்க, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட வந்து நீங்கள் வந்து கரம் மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறேங்க. கரம் மசாலா பவுடர் வந்து 2 ஸ்பூன் போடுறேங்க. பொதுவாக வந்து இந்த திருச்சி கும்பகோணம் சைடில் வந்து நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வந்து பண்ணுவாங்க. நாம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணுறோங்க. தேவையான அளவு அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் தண்ணியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கு 2 பங்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. ரைஸை வந்து தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு ஆட் பண்ணுறேங்க. பிரியாணி குக்கரில் வைக்க அதாவது வதக்கும் போது நீங்கள் வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணால் போதுங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் வந்து ரைஸ் ஊறிஞ்சின்னா உங்களுக்கு உடஞ்சி உடஞ்சி வரும். நல்லா கொதி வந்துருச்சுங்க. பாதி அளவு ரைஸ் வெந்த பிறகு சிக்கனை வந்து அதாவது வேக வச்ச அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நல்லா வந்து அந்த பிரியாணியோட ஃப்ளேவரோட அந்த சிக்கன் ஊறி நல்லா வந்து சரியான ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க. அடியிலேருந்து 2-3 தடவை கிளறுங்க. ரொம்ப போட்டு கிளற வேணாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 10 நிமிஷம் வந்து நீங்க குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. 10 நிமிஷம் முடிஞ்ச பிறகு குக்கரை திறந்து
திறந்து பாருங்கள், தண்ணியெல்லாம் முழுசுமாக வத்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை கிளறி விட்டுட்டு இதோட வந்து ஜிஆர்பி உதயம் நாயை வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேங்க. இப்போவே பாருங்கள் ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. இதோட நீங்கள் வந்து நெய்யை ஆட் பண்ணுறதுனால செம்ம டேஸ்ட்டு கொடுக்குங்க, ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இது இந்த டைப்பில் நீங்கள் பண்ணுறது சேம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இப்போவே செம்மையாக ஸ்மெல் வருதுங்க. இந்த நெய்யை வந்து அந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு தடவை கிளறி விடுங்க. ஓரமாக அந்த கரண்டி வந்து நடுவில் போட்டு சென்டரில் போட்டு கிளறி விடாமல் சும்மா லைட்டாக கிளறி விடுங்க போதும். குக்கரை மூடி சிம்மில் வச்சு விசில் போட்டுட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. பொதுவாகவே வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் சைடில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வந்து பிரியாணி பண்ணிச்சு தாண்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கலர் போட மாட்டாங்க. ஸோ வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் வந்து கலர் கொடுக்கறதுக்காக அந்த புதினாயும் மல்லியை அரிச்சு விடுறதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இது பாருங்கள் இப்போ சேம் தலப்பாக்கட்டி ஸ்டைலே உங்களுக்கு சுவையான டேஸ்டியான பிரியாணி ரெடி. இந்த போறப்புத்தான் நல்லா